சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சமே ஓம் கற்பூர. சமே, மாமூல சொல்ற மந்திரம் தானே, டக்குன்னு தாலி எடுத்து கொடுங்க, கட்டுட்டேன். மந்திரம் இல்லாம எப்படிங்க கல்யாணம் பண்றது? என்ன நீங்க நிலம தெரியாத ஆளா இருக்கீங்களே, இது மாமூல் கல்யாணம் இல்லைங்க, லவ் மேரேஜ். அவனுக்கு வந்துட்டானு நான் மாலை மாத்திரம் ஆளை மாத்திடுவானுங்க. உங்களுக்கு என்ன, நீங்க போய் சாமி பின்னாடி ஒளிஞ்சுக்குவீங்க, எங்களை இந்த ரூம்குள்ளே விட மாட்டீங்க. நாங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் சீக்கிரம் எடுக்கிறதா, தாலி எடுத்து கட்டுற. சகல சௌபாகியங்களும் பெருமையும் இன்பமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வானோர் புகழ நீடூழி வாழ்க. நல்லா தமிழ் பேசுறீங்க, ஒரு மந்திரம் மட்டும் புரியாத பாஷையில் சொல்றீங்க. அப்பாடி, நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. ஏய் மூதேவி, எல்லாம் முடிஞ்சிருச்சா? முட்டா வேலை இப்பதான ஆரம்பிச்சிருக்கு, எங்க ஆரம்பிக்குது எங்க முடியும்னு தெரியறதில்ல. ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணணும் உங்களுக்கு. சரி விடு, நான் ஏதாவது சொன்னோம்னா அவசர உணம்பீங்க. கிருஷ்ணா, ஏய் ஏய், ஹலோ வாசி. பாபு பெரிய யோகியன்னு சொன்னேன், என் தங்கச்சிக்கு வேலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு புரோக்கர் வேலை செஞ்சுட்டான். பாபுவா? பாபுவே தான். அவன் அப்படிலாம் செய்ய மாட்டானே. போட்டாங்க, செய்ய மாட்டான் சொல்லிட்டே இரு. இன்னைக்கு எனக்கு பண்ணா நாளைக்கு உனக்கு பண்ணுவான். என் தங்கச்சி தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டா, நம்மள கேவலப்படுத்திட்டா. என்னடா பாக்குற, யோசிக்கிற, எனக்காக நீ வருவேன்னு நம்பி வந்தண்டா. பரவாயில்லடா, நான் பாத்துக்கிறேன். பாப்பா ஃப்ரெண்ட்ரா, வா. நல்லபடியே முடிஞ்சது, ரொம்ப கவலை கஷ்டம். எதுக்கு கவலைப்படாம இரு. உன்னை தூக்கி போற உள்ள போ. ஹலோ சார், நாங்க இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். இங்க ஒரே காதல் கல்யாணம் சார். ஒரு காதல் கல்யாணம் சார், அதனால ஒரே கலாட்டா. பாபு பாபு, நீ இதுல தலையிடாத, அது அவங்க குடும்ப விஷயம். அவங்க ரெண்டு பேரும் மனசார காதல் வச்சிருக்காங்க, மறந்துடாதீங்க. என்னடா மறந்துடாத பாஸ்கி, அவ என் தங்கச்சிடா, அவனாத பையல. உனக்கு என்னடா தெரியும்? டேய் உடனே நீங்க என்ன சார் இது? சார், அந்த பொண்ணுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகி போன எலெக்ஷன்ல ஓட்டு கட போட்டிருக்கா அவன் மேஜர். நம்பிக்கை இல்லைன்னா ஆமா கை கட்டுமே. வேணாம் வேணாம் சார், அந்த பொண்ணோட சம்பவத்தின் பேர்ல தான் அந்த பையன் அவளை கல்யாணம் பண்ணிருக்கான். கோயில தாலி கட்டி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு கூட பண்ணியாச்சு. இது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ். நீங்க எவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ்ல, உங்க முன்னாடி அரெஸ்ட்டுக்கு நீங்க என்ன என்னன்னு கேட்டிருக்கீங்க? கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட்டு. அத நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். வாங்குற சம்பளத்துக்கு அறையாவது சொல்லுங்க. சரி சரி, எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, பேசிக்கலாம். வணக்கம் சார். பாப்பா, அவங்கள விட்டுருங்க, அவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏதோ ஆத்திரத்தில் செஞ்சிட்டாங்க, கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். வெரி குட். மா, இதில் ஒரு கையெழுத்து போடுமா? போடு. இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. போட்டியாமா? நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். வரேன் சார். வரேன் சார். வாங்க. ஏன்பா கான்ஸ்டபிள், அவங்கள வெளியில அனுப்பு. சார், இந்த கேஸ் ரொம்ப பிராப்ளமான சார். அதான் நீ கேக்குறது, நிறைய விட்னஸ் ரெடி பண்ணுங்க. இந்த கேஸ்ல ஜெயிக்கணும், அப்பதான் நான் கவுன்சிலர் ஆக முடியும். சாரி கிருஷ்ணா. சாரி பாஸ்கி, நான் என்னடா தப்பு பண்ணேன்? ரெண்டு உள்ளங்களை சேர்த்து வச்சேன். அப்படி என்ன சொல்ல வந்தேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறான். அவனுக்கு உன்னை விட்டா வேற ஆள் இல்லடா. இதுக்கு மேலேயும் நீ அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட,
நீ கிருஷ்ணா இல்ல, மோக்கம். நான் பண்ணது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணது நீ இல்ல, நான் தான். உன்ன ஒரு மெக்கானிக்க நினைக்காம உனக்கு ஒர்க் ஷாப் வச்சு கொடுத்து என் ஸ்டேட்டஸ் விட்டு உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. திஸ் இஸ் த லாஸ்ட். இனிமே நீ எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல கிருஷ்ணா. வெரி பெக்யூலியர். எக்ஸ்கியூஸ் மீ. என் பேர் பாபு. நான் தான் உங்க மேல வண்டி இடிச்சிட்டேன். தெரியும். சாரிங்க, தெரியாம நடந்துருச்சு. தேங்க்ஸ். நீங்க போலாம். அதுக்கு இல்லைங்க, நான் ஏதோ யோசனையில கவனம் இல்லாம பைக் ஓட்டிட்டு வந்து இடிச்சிட்டீங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்க, மன்னிப்பும் கேட்டுட்டீங்க. முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க. சரிங்க. ஹலோ, இத காரணமா வச்சுக்கிட்டு வர்றது, பேசுறது, சிரிக்கிறது, ஹலோ சொல்லி வழியறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. புரியுதா? என்னங்க இது? சும்மா ஜஸ்ட். ப்ளீஸ், வேண்டாங்கறேன், போங்க.